அதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக, கள்ளச்சாராய சாவுக்காக, தமிழகத்தில் எதெல்லாம் தவறு நடக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்காக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் போலீஸ் கமிஷனர்கிட்ட முறைப்படி அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்க மட்டும்தான் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இந்த நேரத்துக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சொல்லுவாங்க. அதையும் ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்திருந்தாங்க. கோயம்புத்தூர்ல எந்த இடம் வேணாலும் சொல்லுங்க, எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்க, நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருவார்கள் என்று கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சிருக்கிறாங்க. இதே தான் சொல்லுதுனாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது, இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது. பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது. என்னை கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 34 வீடுகளுக்கு ஒரு வீடாக சென்று பார்த்து விட்டு வந்தோம், மக்கள்கிட்ட பேசணும். இது கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தியிருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும். இது திமுக அரசு நடத்தியிருக்கக்கூடிய கொலை.